செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மினியேச்சர் ஹால்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பண்டில் பண்டிலா நிறைய மினியேச்சர் ஐட்டம்ஸ் எனக்கு இப்ப வந்து சேர்ந்திருக்கு. அது எல்லாத்தையும் உங்க கூட சேர்ந்து நானும் பிரிச்சு திறந்து என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறேன். ஃபன் பண்ணலாமா? இந்த மினியேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரிவ்யூக்காக நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அதனால வந்து இதில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. நான் ஜஸ்ட் இது ஒரு ஒரு செக்ஷன்ல என்னென்ன இருக்கு, பிராஸா ஸ்டீலா என்ன அப்படிங்கறத மட்டும்தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ இது எல்லாத்தையும் பிரித்து பார்க்கறதுக்கு நான் செம்ம ஆவலாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க கூடவே சேர்ந்து நானும் ஒவ்வொன்றா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத திறந்து திறந்து பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கவர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபுல்லா பிராஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்கு. ஒவ்வொன்றா திறந்து பார்க்கலாம். இது என்னது? பாய்லர் ஸ்டாண்டு, பாய்லர், அழகாக ஒரு டேப் போட இருக்கு, சுடு தண்ணி, டீ, எது வேணாலும் இது வந்து போட்டுக்கலாம், நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஐட்டம் அழகான ஒரு பாட், அது கூடவே வந்து ஒரு மூடியோட வருது. இங்க பாருங்க, இது வந்து ஒரு டேபிள் ஃபேன், டேபிள் ஃபேன் ஒன்று வந்திருக்கு. இங்கே வந்து ஸ்விட்சு கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து இது வேலை செய்யலை, ஜஸ்ட் சும்மா ஃபங்க்ஷனல் கிடையாது. ஆனால் பின்னாடி வந்து ரியல் ஒயர் மாதிரி கொடுத்துருக்கிறது தான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட் வருது. ஒரு சமயம் உண்மையாகவே இது வேலை செய்யுமோ அப்படின்னு. அழகான ஒரு ஃபேன். அடுத்தது தூக்கு சட்டி. கிராமத்துலலாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு தூக்கு சட்டி. இங்கே பாருங்கள், நல்லா மூடியோடு கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னது இது? நம்ம பாட்டி காலத்துலலாம் ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுவாங்கள்ல. பெருசு, மீடியம், சின்னது, மூணுமே இருக்குது. மூணுத்துக்குமே வந்து மூடி கொடுத்துருக்காங்க. மூணு அடுக்கு அப்படியே. அடுத்தது வாளி. நெக்ஸ்ட்டு சூப்பர் இட்லி குண்டான், நல்லாயிருக்கு. ஐயோ, ஒன்று ரெண்டு மூணு, 12 இட்லி ஊற்றலாம். வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது? அருவாமனை. அருவாமனையில் இதுதான் ஷார்ப்பாக இருக்கும். இங்கே பார்த்தா சைடே ஷார்ப்பாக இருக்குது. இது ஐ திங்க் குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும் நான் நினைக்கிறேன். அருவாமனை. அடுத்தது தண்ணி கேன், பிராஸ்லேயே தண்ணி கேன், ஒரு டேப்போடு கொடுத்துருக்காங்க. பனியாரக்கல், பித்தளையிலேயே பனியாரக்கல், நல்லாயிருக்கு, செம்ம கனமாக இருக்குது. வேறு என்ன இருக்குது? நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஏ சூப்பர் ஐட்டம், சர்ப்ரைஸ் கட்டவா? இங்கே பாருங்க, சூப்பர். இங்கே வச்சு ஓட்டலாமா? ஃப்ரண்ட் வீல் மட்டும் சுற்றுது. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்க, ஃப்ரண்ட் வீல் மட்டும் ரொட்டேட் ஆகுது, நல்லா இருக்குல்ல. இஸ்திரி பெட்டி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டீ பாட். இந்த மாதிரி வாங்கி எனக்கு வந்து அப்படியே உள்ள டீ ஊற்றி அப்படியே சூடாக ஊற்றி குடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. குடம், குடம் செட் அப்படியே குட்டி பெருசு பாருங்க, அதை விட குட்டி. ஐயோ, ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே. இங்கே பாருங்களேன், சூப்பரில் 1 2 3 4 5 அஞ்சு இருக்குது, அஞ்சரை பெட்டி. ஆனால் மூணு பெட்டி தான் இருக்குது உள்ள. பிராஸ்லேயே சப்பாத்தி கட்டை குழவி. நம்ம இது வரைக்கும் உட்டில் தான் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், இது பிராஸில், பிராஸில் லாஸ்ட்டு கிராமஃபோன். இங்கே பாருங்கள், இது இது வச்சுட்டு இது மேலே இது இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா இதை வந்து இப்படி நம்ம எடுத்து இங்கே வச்சோம்னா இது அப்படியே சுற்றி சுற்றி நம்ம பாட்டு பாடுவோம். இது அழகான ஒரு டெக்கார் பீஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம ஷோகேஸ்லாம் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும்ல. சரி, இப்போ பிராஸ் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாமா? சப்பா, தூக்கவே முடியல. எல்லாமே அயன் பாத்திரம், திறந்து பார்க்கலாமா? முதல்ல வந்து அடுப்பு, சிங்கிள் பர்னர் விறகடுப்பு, ரெண்டு பர்னர் வச்ச விறகடுப்பு, ஒரு தோசை தவா, இன்னொரு தோசை தவா, ரவுண்டு தோசை தவா, தனியாக ஹேண்டில் இல்லாமல் தோசை தவா. இது தோசை தவாலேயே பெரிய சைஸு. இது பனியாரக்கல். ஏய், பனியாரக்கல்லையே பெருசு, எல்லாத்துலேயுமே குட்டி இருக்குது, பெருசு இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. குட்டி கடாய், பெரிய கடாய், கரண்டி, ஜலிக்கரண்டி, குழிக்கரண்டி, தோசை தவாக்கு தோசை கரண்டி, இன்னும் ரெண்டு தவா. இதெல்லாம் தான் இரும்பு பாத்திரங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாஸ்டிக்கு, வுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக வந்து ஒரு பேகேஜ் அப்படியே வந்து வந்திருக்கு. அதை வந்து நம்ம திறந்து பார்க்கலாம். தடாம், கைத்து கட்டில். இது குட்டி, பெருசு, மீடியம், சின்னது. அடுத்தது ஷாப்பிங்க்கு எடுத்துகிட்டு போகிற கூடை, கிச்சன் அப்ளையன்ஸ், மிக்சி, குக்கர், சப்பாத்தி கட்டை குழவி மரத்தில்,
எல்லாருக்கும் ரொம்பவே தேவையான தண்ணி பம்ப்பு பக்கெட் பக்கெட் ஆ இல்லை இல்லை மிக்சி பார்த்தாச்சு அடுத்தது கிரைண்டர் தட்டுலாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு சாப்பிங் போர்டு நைஃப் லெமன் ஜூஸ் போட ஸ்குவீசர் ஹாட் பாக்ஸ் சர்ப்ரைஸா ரெண்டு கியூட்டான ஐட்டம்ஸ் காட்டவா இஞ்சிலாம் இடிப்போம்ல அதுக்கு இது வந்து உட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து மார்பிள் செம்ம சூப்பராக இருக்குது வெயிட்டாக இருக்குது நல்ல வெயிட்டாக இருக்குது உட்டு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இது செம்ம வெயிட் இந்த பேக்கேஜ் ஃபுல்லாக எல்லாமே கலவையாக இருக்குது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் உட்டன் ஐட்டம்ஸ் மார்பிள் ஸ்டீல் ஐட்டம்ஸ் இது எல்லாமே மிக்ஸாக இருக்குது அதை தான் உங்களுக்கு நான் இப்போ தனியாக பிரித்து காமிச்சிட்ருக்கேன் இது போக இன்னும் நிறையா இருக்குது வெயிட் பண்ணி ஒன்றா பாருங்கள் இடுக்கி செம்ம டைட்டு பேன் அதுக்கப்புறம் பால் காசுற பாத்திரம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே எப்படி மேக் பண்ணிக்காங்கன்னா உண்மையாகவே நம்ம வந்து மினியேச்சர் குக்கிங் பண்ணலாம் அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே இதோட திக்னஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரியல் மினியேச்சர் குக்கிங் நம்ம இதில் செய்யலாம் மரக்கரண்டி ஜல்லிக்கரண்டி தோசை கரண்டி சும்மா வதக்கிறதுக்கு சாதா கரண்டி கார்டனிங் செட்டு டேபிள் சேர் செட் அழகாக வந்து நம்ம பீச் சைட்லலாம் வச்சு உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் இது ஒரு டேபிள் அப்புறம் ஒரு சேர் இன்னொரு சேர் இன்னொரு சேர் நாலு சேர் மொத்தம் கொடுக்குறாங்க ஓகே மேலே ஒன்று கொடுக்குறாங்களா இதை வந்து நம்ம அழகாக இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்குற மாதிரியே ஒரு டேபிள் நாலு சேர் கொஞ்சம் ஹோம் அப்ளையன்சஸ் இருக்குது அதை அடுத்தது பார்த்துடலாமா வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் ஆனால் ஆன் பண்ண முடியாது சும்மா ஓப்பன் க்ளோஸ் அவ்வளோதான் இருக்குது ரெஃப்ரிஜிரேட்டர் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் உள்ளே ஆல்ரெடி நிறைய ஐட்டம்ஸோடு கொடுக்குறாங்க யூஸ்வலாக ஃப்ரிட்ஜ் வாங்கினா காலி ஃப்ரிட்ஜ் தான் வரும் ஆனால் இதில் ஐட்டம்ஸோடு நமக்கு வருது பீரோலு பீரோலு கண்ணாடி வச்சு பீரோலு அதே மாதிரி இது வந்து உட்டன் பீரோ இது பிளாஸ்டிக்கில் இருக்கிறது பிளாஸ்டிக் பீரோ இது உட்டன் பீரோ மைக்ரோவேவ் ஓவன் அயன் பாக்ஸ் பபுள் டாப் தண்ணி கேன் குக்கர் அடுத்தது நம்ம ரெண்டு செட் எடுத்து வச்சுருக்கோம் ஒன்று வந்து மண் பாத்திரம் ஒன்று வந்து கல் கல்லில் செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாமே ரெண்டுமே ட்ரெடிஷ்னலான ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆட்டுக்கல் நம்ம இட்லி மாவுலாம் அரைப்போம்ல அது அடுத்தது திருக நம்ம அரிசியெலாம் புடைக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோமே அது அம்மி உரல் இதுவும் உரல் தான் ஆனால் நம்ம காமனாக கிச்சனில் யூஸ் பண்ணுறது அடுத்தது மண் பாத்திரம் மண்லேயே வந்து தோசை தவா சும்மா ஒரு பேசின் மாதிரி இது மண்லேயே நம்ம குழம்புலாம் கூட்டுவோம்ல அந்த மாதிரி ஒரு பாத்திரம் இது இதுக்கு மூடி சாப்பாடு வடிக்கிறதுக்கான தட்டு இதோ இதில் சாப்பாடு வேக வச்சுட்டு முடிக்கலாம் சும்மா டம்ளர் மாதிரி மண்லேயே கடாய் வதக்கிறதுக்கு இல்லை குழம்பு வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம எல்லார் வீட்லேயும் காமனாக யூஸ் பண்ணுற ஸ்டீல் பாத்திரம் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இந்த கவர் ஃபுல்லாக ஸ்டீல் ஐட்டம்ஸ் தான் இருக்குது டிஃபன் கேரியர் அதுக்கப்புறம் ஆ இங்கே பாருங்கள் பாத்திரம் தட்டோட நம்ம சாப்பாடுலாம் வடிக்கலாம் இதுலேயும் நான் சொல்கிற மாதிரி ரியல் குக்கிங்கே நம்ம பண்ணலாம் நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க அஞ்சரை பெட்டி மூடி ரொம்ப டைட்டாக இருக்குது வெயிட் அஞ்சரை பெட்டி நார்மல் பாத்திரம் அப்புறம் வாளி அதுக்கப்புறம் இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்கான வாளி அதுக்கப்புறம்
பாத்திரம் மூடியோட பால் பாத்திரம் மூடியோட குட்டி டிஃபன் கேரியர் கேஸ் அடுப்பு வித் சிலிண்டர் துருவி அப்புறம் குட்டி குடம் சர்விங் டிஷ்ஷு மூடியோடு கொடுத்துருக்காங்க செட்டாக கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக ஸ்டீலில் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே நான் நிறையவே பார்த்துருக்கேன் இது பாருங்கள் இது அடுத்தது பிளேட்டு ஸ்பூனு டம்ளர் இப்படி செட்டாக கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி சாட்டே பேன்லாம் இருக்குது அடுத்தது செராமிக் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம் செராமிக்லேயே மட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க ஒரு குட்டி பாட் மாதிரி அதுவும் குட்டி பாட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒன்று ஜாடி டீ பாட் இதுவும் குட்டியாக ஒரு பாட்டு ரெண்டு கலரில் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு அலுமினியம் பாத்திரம்லாம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஒவ்வொன்றா பிரித்து பார்க்கலாமா குக்கர் இட்லி குண்டா உள்ள தட்டோடு வருது பாத்திரம் மூடியோட டபரா செட்டு மேலே ஒவ்வொன்றுக்கும் தட்டு 1, 2, 3, 4, 5 அஞ்சு டபரா செட்டு இருக்குது மேலே அதுக்கேற்ற மாதிரி பிளேட்ஸ் மூடியோடு இருக்குது இந்த பிரியாணிலாம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல டபரா அந்த மாதிரி ஃபுல்லாக உலகுண்டா சாப்பாடு வடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வேறு வேறு சைஸில் தண்ணி கேன் டேப்போட இன்றைக்கி நம்ம ஹாலில் பார்த்துருக்குற ஐட்டம்ஸ் எல்லாமே மாஸ் மெட்டல்ஸ் அப்படிங்கிற மினியேச்சர் கடையிலேருந்து தான் நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த கடை வந்து சென்னை ஆதம்பாக்கமில் இருக்குது இந்த கடையில் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணியும் வாங்கலாம் அப்படிலாம் நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இந்த ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க என்னை மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய ரெகுலர் அப்டேட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான ரீல்ஸ் எல்லாம் கூட நான் அடிக்கடி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நிச்சயமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா பாய்